கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 23rd எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்து பூ வாங்கிட்டு வராரு, நேராக தீபாவை கூப்பிடுறாரு. அப்போ மலர் ஓடி வந்து கேட்குறாங்க, மாமா எனக்கு தானே பூ வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா தான் கேட்டாங்க அப்படின்னு. அந்த நேரை பார்த்து தீபா வராங்க. தீபா வந்ததோட கார்த்தி வந்து தீபா கிட்டே அந்த பூவை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு மலர் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ தீபா மலரை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா மலர் கொஞ்சம் பூவை கேட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சார் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு. அப்போ நம்ம தீபா நேராக சாமி ரூமுக்கு போயிட்டு சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு அவங்க தலையிலையும் பூ கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு நம்ம மீனாட்சிக்கு ஐஸ்வர்யாவுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு நேராக மலர் சொல்கிறாங்க, எங்கள் மாமா எனக்கு கொஞ்சம் பூ கொடுக்க சொன்னாரே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அச்சோ பூ முடிஞ்சு போயிருச்சேப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மலர் கடுப்பாகி நேராக அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா அந்த தீபா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா, என் கண்ணு முன்னாடியே மாமாவை வந்து கேன்னு சொல்லி பட்டப்பேர் சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யா ஏதோ சொன்னாங்க பேசவே மாட்டா அப்படின்னு. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியலை, பார்க்க அவ என்னமோ கார்த்திக்கிட்ட நல்லா க்ளோஸாக தான் பேசுவான்னு நினைக்கிறேன், இந்த ஐஸ்வர்யா அதுக்கு தான் ஒன்றுமே தெரியலை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்க பேசுகிறத பார்த்து நம்பாதீங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கார்த்திக் வந்து நேராக ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் வர்றாரு. அந்த நேரை பார்த்து மலர் வந்து கார்த்திக்கிட்ட, கார்த்திக் மாமா சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, வந்து பாருங்களேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு. ஆனால் மலர் சொல்கிறாங்க, இல்லை மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு தீபா டென்ஷன் ஆகுறாங்க.